வணக்கம், வாங்க நாலு ஒரு மூலிகையில இன்னைக்கு அற்புதமான ஒரு மூலிகையை சந்திக்க போறோம். உணவே மருந்துங்க, எல்லாம் நாம சாப்பிடக்கூடிய பொருள்கள் எல்லாம் மருந்து தாங்க. உடலுக்கு ஏற்ற மருந்து மாதிரி சம்பந்தப்பட்ட காய்கறிகளை நம்ம உடலுக்கு எடுத்துக்கோணுங்க. யாரும் விரும்பாத காய், இதுல பாத்தீங்கன்னா எத்தனையோ மருத்துவ குணங்கள் நிறைந்த உள்ள காய், எவ்வளோ நிறைந்த ஒரு சத்து உள்ள காய். இதை வந்து யாருமே வந்து பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வர்றதில்ல. அதை கொண்டுட்டு வந்தா உடலுக்கெல்லாம் என்ன நன்மைகள் கிடைக்கும், இதனால நமக்கு என்ன விஷயம் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வீடியோவில் பார்ப்போம். முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனது ஒரு நண்பர் இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்ன ஒரு ஃபோன் பண்ணாரு, ஐயா உங்களை வந்து ஒரு 10 நாளாக தொடர்பு கொள்றேன், என்னால் முடியல அப்படின்றாங்க. தயவுசெய்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் வாய்ஸ் மெயிலுக்கு போட்டு விடுங்க, தப்பு கிடையாது, என்னை தொடர்பு கொள்ளணும்னு வருத்தப்படாதீங்க. நான் இந்த ஒரு மாதம் அளவில் வந்து சரியாக வந்து கால் வந்து அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. நான் சபரி யாத்திரை செல்றதுனால இறைவனை வந்து 2 நேரம் வந்து வழிபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க, இந்த 2.5 மாசமாக. அதனால் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நாளைக்கு மேலே வந்து ஃப்ரீ ஆயிடுவேன். அப்படி எதுனா தேவைனா எனக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து வாய்ஸ் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை டைம் இருக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன். நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 10 மணி வரைக்கும் உள்ளார போயிட்டோம், வெளியில் வர முடியாத சூழ்நிலை. அதே மாதிரி காலையில் ஒரு 7 மணி 8 மணி ஆகும் வெளியில் வர்றதுக்கு. அதனால் உங்களுக்கு வந்து சரியான தகவல் கொடுக்க முடியல. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் ஐயா, 10 நாளாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாங்க. என்னம்மா நன்றின்னு கேட்டேங்க. ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த வெறிக்கோ சம்மந்தப்பட்டதுக்கு அற்புதமான ஒரு வீடியோ போட்டிருக்கிறீங்க, கடவுளுடைய ஆற்றல் பிரகாரம். அதே மாதிரி நான் 1 மாசம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தேன், வெறிக்கோஸ்லேருந்து நான் ரிலீவ் ஆகிட்டேன். மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு அறிவிக்கணும்னு ரொம்ப ஆனந்தமாக சொன்னாங்க. அது வந்து எனக்கு கிடையாதுங்க, அந்த இறைவனை கடவுளுக்கு சொல்லுங்கள், எங்கிட்ட இருக்கிற விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் பயன்படுத்திக்குமா, உங்களுக்கு வந்து அற்புதமாக செயல்படும், அதை விட்டுறாதீங்க, தொடர்ந்து பயன்படுத்தினேன். அவங்க நன்றியை தெரிவிச்சுட்டுங்க. எனது ஊர் மதுரைங்க, நான் என்னோட கமாண்டில் கொடுக்குறேன், எல்லாரும் பார்க்கணுன்னாங்க, பார்த்து பயன்படுத்துங்க, அது மாதிரி கொடுங்க நான் ஒன்று சொன்னேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தினவங்கள்லாம் கமெண்ட்ஸில் கொடுங்க, அதை பார்த்து லட்சக்கணக்கான பேர் பயன்பாட்டு அவங்க நோய் நொடியிலிருந்து ரிலீவ் ஆகட்டுங்க. இப்போ மீண்டும் நம்ம இந்த வீடியோவை வந்து தொடரலாங்க. இந்த காய் ஆகப்பட்டது பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு விஷயங்க. இந்த கொத்தவரங்கான்றது அற்புதமான விஷயம். இந்த காய்கறிகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா நம்ம விட்டு விலகி போகும், நோய்கள்லாம் நிறைய விட்டு விலகி போங்க. இந்த கொத்தவரங்காயோட அற்புதம் நிறைய விஷயங்க. நரம்பு சம்பந்தப்பட்டது, நரம்பு வந்து சில பேர்த்துக்கு நரம்பு பிடிப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கை கால் நடுக்கம், தளர்வு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலை நடுக்கம், இதெல்லாம் வந்து அற்புதமாக குணப்படுத்தக்கூடிய விஷயம் வந்து கொத்தவரங்காய்க்கு அவ்வளோ தன்மை உண்டுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால், நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியேறதுக்கு வந்து கொத்தவரங்காய் பயன்பாடுங்கிறது. உடலின் வெப்ப உஷ்ணங்கள் அதிகமாக, உடல் வெப்ப உஷ்ணங்களை தணிக்கிறதுக்கு வந்து கொத்தவரங்காய் பயன்படுகிறது. இந்த மாதிரி பல நோய்கள் சொல்ல போனீங்கன்னா நிறைய இருக்குங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். சில விஷயங்கள் நம்ம வீடியோவில் நிறைய உள்ளுக்குள்ளார கொடுத்துருக்குறேன், பார்த்துங்க. புது சப்ஸ்கிரைபருங்களுக்கு தான் இப்போ நிறைய விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், பழைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நிறைய தெரியும் நம்ம வீடியோவில் என்னென்ன இருக்குது, எப்படி பார்த்தா எதை எடுத்துக்கணும் தெரியும். இப்போ வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்களுக்கு, இந்த 2 மாதம் அளவில் வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்களும் நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறாங்க, நல்லா ரன் ஆகிட்டுருங்க. அதே மாதிரி இந்த கொத்தவரங்காயினால பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தத்திலிருந்து ரிலீவ் ஆகிறோம், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை குணமாகிறது கொத்தவரங்காய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் லெவல், மூச்சு திணற ஆக்சிஜன் லெவல் வந்து சரியா வச்சுக்கலாம். டெய்லி 2 பச்சை கொத்தவரங்காய் சாப்பிட்டுட்டீங்கன்னா நம்ம உடல்ல கூடிய ரத்த அணுக்கள்ல வந்து நல்ல ஆற்றலை கொடுத்து ரத்தம் நல்லா பாஸ் ஆகும், மூச்சு திணறிலிருந்து ரிலீவ் ஆகும், மூச்சு விடுறதுக்கு அற்புதமா இருக்கும், ஆக்சிஜன் லெவல் அளவு அப்படியே சரி செஞ்சுக்கலாம். இது ஆற்றல் உடைய விஷயங்க. இந்த மாதிரி விஷயம் உடலில் உள்ள உப்பு, நம்ம வந்து உப்பு வந்து நம்ம சொல்லுவோம் உப்பு அளவு அதிகமாயிருச்சு அப்படின்னு, நீங்க வருத்தப்பட வேண்டிய இல்லைங்க. உப்பு அளவு அதிகமாக இருக்கிறவங்க இந்த கொத்தவரங்காய் வந்து டெய்லியும் பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வந்துங்க. உப்பினுடைய அளவை குறைச்சி சமமாக வச்சக்கூடிய ஆற்றல் வந்து இது வந்து உணவு முறைங்க. பச்சை காயை வந்து 1-4 காய் டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அற்புதமாக இது குணமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து நாம் வந்து ஒரு ஜூஸாக எடுத்துக்கலாம். எப்படி ஜூஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா எலுமிச்சம்பழம், உப்பு, கொத்தவரங்காய், 4 கொத்தவரங்காய், இதை பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியாயிரும். அதே மாதிரி மூச்சு ஓடுறதுக்கு சிரமப்படுறவங்க, நுரையீரல் ஃபங்க்ஷன் பிரச்சனை இருக்கிறவங்க, கணைய பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கொத்தவரங்காயை பயன்படுத்திங்கன்னா அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம சுகர் உள்ளவங்க, கண்டிப்பாக சுகர் உள்ளவங்க கொத்தவரங்காயை எடுத்துக்கங்க. நான் சொல்லக்கூடிய இது மாதிரி இதெல்லாம் எப்படி எடுத்துக்கணுன்றது பார்க்கணும். அதே மாதிரி மலச்சிக்கல் உள்ளவங்க இந்த கொத்தவரங்காய் எடுத்துட்டீங்கன்னா மலத்தை இலக்கி வெளியில் ஏற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. நம்ம வந்து மாத்திரை மருந்து தேவை வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த காய்களை நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனை, இந்த நரம்பு தளர்ச்சியிலிருந்து கை கால் நடுக்கத்திலிருந்து
மலச்சிக்கல இருந்து ஆக்சிஜன் லெவல்ல இருந்து இதை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் இந்த கொத்தவரங்காய்க்கு உண்டு. இந்த கொத்தவரங்காய்க்கு சாப்பிட்டீங்கன்னா, சரி நான் சொல்ற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா, மாத்திரை மருந்து போட்டுக்கிட்டு நிறைய தொந்தரவு பண்ணிட்டு மலத்தை வெளியில் ஏற்ற முடியாத தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை வர்றவங்களுக்கு வந்து இது ஒரு சிறந்த விஷயங்க. அதே மாதிரி பேதி மாத்திரை சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, இந்த காய்கறிகளை எடுத்துட்டிங்கனாவே பேதி ஆகுறது ஆற்றல் உண்டு. கொத்தவரங்காய் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு சாப்பிட்டுட்டு பச்சைக்காயை சாப்பிட்டீங்கன்னா மோஷன் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மூணு டைம் வெளியேறக்கூடிய ஆற்றல் உண்டு. இது வந்து உஷ்ணத்தை வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு, பித்தத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு, செரிமானத்தை சரி செய்யக்கூடிய ஆற்றலும் உண்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தவரங்காயை வந்து வெங்காயம் மிளகாய் போட்டு லேசை தாளிச்சுட்டு தயிரை ஊற்றி கொத்தவரங்காயை பயன்படுத்திட்டிங்கன்னா அற்புதமாக இருக்குங்க. வெங்காயம் மிளகாய் தாளித்து கொத்தவரங்காயை கட் பண்ணி நல்லா வணக்கிட்டு கடைசியாக வந்து தயிர் போட்டு பச்சடி மாதிரி எடுத்து வச்சுட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரெண்டு ரெண்டாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய சுவை மாதிரி எதுவுமே வராதுங்க. கொத்தவரங்காய் சாப்பிட்றவங்களுக்கு அதோடைய அருமைகள் நிறைய உண்டு. 99% வந்து கொத்தவரங்காய் யாரும் எடுத்துக்கிறது கிடையாது. மெயினாக இந்த கொத்தவரங்காய் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா பிராமர் மட்டும்தாங்க அதிகமாக எடுத்துக்குவாங்க. ஏன்னா அதோடைய சுவைகள் அதோடைய ஆற்றல்கள் எல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியுங்க. கொத்தவரங்காய்னாவே நம்ம உடலை வந்து மென்மையை வச்சுக்கலாம், ஒல்லியை வச்சுக்கலாம், உடல் வெயிட்டை குறைக்கலாம், தொந்தியை குறைக்கலாம், நிறைய விஷயங்கள் இந்த கொத்தவரங்காய்க்கு நிறைய ஆற்றல் உண்டு. உடலுடைய வெயிட்டவே குறைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. கொத்தவரங்காய் போல் உடம்புன்னு சொல்லுவோம், இது மாதிரி அப்படியே அதனுடைய தன்மை உடையிறது. இதை வந்து நிறைய இந்த சரி செய்யறதுக்குடைய ஆற்றல், நான் தயிர் கப்பம் பண்ணிக்கலாம், தயிர் பச்சடி பண்ணிக்கலாம், இதை தாளிச்சு எடுத்துக்கலாம். இதை எப்படி தாளிக்கணும் எப்படின்னு செய்யணும்னீங்கன்னா ஒரு வீடியோ தனிப்பட்ட முறையை உங்களுக்கு போட்டு காட்டுறேன், பயன்படுத்தலாம். இதுதான் உணவே மருந்துணும். இதை வந்து தாளிச்சு இந்த மாதிரிலாம் எடுத்துட்டிங்கன்னா சர்க்கரை உள்ளவங்களுக்கு வந்து அதோடைய அளவுகள் குறைந்து கரெக்டாக இருக்கும். இதை எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா கூட்டாகும், தயிர் குழம்பாகவும் எடுத்துக்கொள்றதுக்கு இது வந்து அற்புதமான விஷயம். மூச்சு திணறல் முற்றிலும் குணமாகறதுக்கு ஒரு ஆற்றல் உண்டு. இந்த கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கொத்தவரங்காய் டெய்லி பயன்பாட்டுக்கு வரணும். லெமன் ஒரு அரை லெமன் பயன்பாட்டுக்கு வரணும். கல்லுப்பு சிறிதளவு பயன்பாட்டு கொண்டுருக்கணும். இந்த கொத்தவரங்காயினுடைய அளவு பார்த்தீங்கன்னா தினமும் நாலு காலையில் வந்து பச்சை கொத்தவரங்காயை வந்து உணவுக்கு பின் எடுத்துக்கணுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உணவுக்கு பின், இரவும் காலையும் உணவுக்கு பின். டெய்லி பச்சை கொத்தவரங்காய் நாலு கொத்தவரங்காய் இரவு வந்து உணவுக்கு பின்னால் காலையில் உணவுக்கு பின்னால் எடுத்துக்கொள்ளணுங்க. இந்த கொத்தவரங்காய் எப்படிலாம் நம்ம ஜூஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்றத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த கொத்தவரங்காய் எடுத்து மலச்சிக்கலை வந்து குணமாகறது மட்டும் இல்லை, பைல்ஸுக்கும் இது வந்து அற்புதமான ஒரு விஷயங்க. மோஷன் போகிற இடத்துல ரத்தங்கள் கசிவு ஏற்படுறவங்களும் இதை எடுத்துக்கலாம், மூளை சம்மந்தப்பட்டவங்களும் இதை எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முற்றிலும் குணமாகும், ஆக்சிஜன் லெவல் சரியாகும், நம்ம உடல் வந்து பாதுகாத்துக்கலாம், மூச்சு விடுறதுக்கு சிரமம் வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வந்து இந்த ஜூஸை மட்டும் போட்டு இதை எப்படி எடுத்துக்கிறோம், இது எப்படி மென்று சாப்பிட்றோம்னு ஃபுல்லாக பார்ப்போம். பொரியலாக தேவை, இதை எப்படி சார் சைடாக பொரியல் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் அது ஒரு தனி வீடியோ பண்ணுவோம். டெய்லி நீங்கள் மென்று சாப்பிட்ணும் நாள் அப்படின்னா இந்த கொத்தவரங்காய் வந்து ரெண்டு சைடும் பிச்சு எடுத்துட்டு இந்த நார் எடுத்துறீங்க, இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க சரிங்களா. இந்த மாதிரி மென்று ருசித்து மெதுவாக சாப்பிட்ணுங்க. பல பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொத்தவரங்காய் கொண்டு. சில பேர் சொல்லுவாங்க கொத்தவரங்காய் கேஸ் ட்ரபிள்ம்பாங்க. நான் சொல்கிற மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ஒரு அனுபவம் கேஸ் ட்ரபிள் வராதுங்க. சாப்பிட்டு பழகிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. சாப்பிடாத இருக்கிறவங்களுக்கு கொத்தவரங்காய் கேஸ். இப்படி நல்ல நன்மை உள்ள காய்கறிகளை வந்து நாம் வந்து அவாய்ட் பண்ணிடுறோம். யார் எடுக்கு அதுக்கு தான் சொல்கிற மாதிரிங்க 90% இந்த காய் யாரும் பயன்படுத்துறது கிடையாது. இந்த மாதிரி நாலு காய் உணவுக்கு பின்னால் காலையிலையும் சாயங்காலம் முடிஞ்சால் ரெண்டு காய் எடுத்து பழவுங்க, அதுக்கடுத்து மூணு காய் பழவுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு எடுத்ததுமே வந்து சாப்பிட தெரியாது, சாப்பிட்றதுக்கு என்னடா இவர் வந்து பச்சை காயெல்லாம் வந்து ஆடு மாடு மாதிரி சாப்பிட்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சாப்பிட்டா தான் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்றதுனால வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த பதிவை வந்து நான் காட்டுறேன். நல்ல இளங்காய் எடுத்துங்க, நல்லா வளைகிற மாதிரி எடுத்துங்க. ஒரே டைம் எடுக்க முடியலனாலும் கொஞ்சம் நேரம் கழித்து கழித்து இதை சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் வந்து தேர ஆரம்பிக்கும். தேர ஆரம்பிக்குன்னா நாடா பூச்சி கீரி பூச்சி உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல நாள் கழிவுகள்லாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இது கொண்டு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மக்கள் யாருக்கிட்டனா பேசுனீங்கன்னா வாய் துர்நாற்றம் அடிக்காதுங்க, உடல் புண்களை ஆற்றக்கூடிய ஆற்றல். நமக்கு வெளியில் வந்து பேசும்போது பேட்ஸ்மேன் அடிக்குதுன்னா உடலில் புண்ணு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி சரியாக நீங்கள் மோஷன் போடினாலும் அந்த மாதிரி இருக்கும். கேஸ் பிரிஞ்சாலும் பேட்ஸ்மேன் அடிக்க ஆரம்பிக்கும். இது எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரிலீவ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு
குளிச்சுட்டு எல்லாம் பவுடர்லாம் போயிட்டு போனாலும் வேர்வை வந்ததுன்னா உடல்ல வந்து நாற்றங்கள் ஏற்படும். அது யாருக்கு அதிகமா எடுக்குன்னு பாத்தீங்கன்னா, மாமிசம் அதிகமா உணவா எடுத்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பேட்ஸ்மன் அடிக்கும். இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அடிக்காதுங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு முறைங்க. இப்ப நம்ம வந்து இதை வந்து எப்படின்றத கண்டினியூ பண்ணலாங்க. ஒரு ஸ்பூனுக்கு மேல லெமன் எடுத்துக்கங்க. லெமனை பொறுத்த அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட போட்டு லெமன் குடிக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்காதீங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கங்க, உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. அல்சர் கல்சர் எந்த தொந்தரவும் வராது. லெமனுக்கும் உப்புக்கும் வந்து அவ்வளோ ஃபார்முலா மாறி வருங்க. ஒயிட் சுகர் போட்டீங்கன்னா புண்ணு வந்து ஆறாதுங்க, புண்ணு அதிகமாகும். ஏன்னா லெமன் சாப்பிட்டோம்னா தொந்தரவு பண்ணும்பாங்க. அதே மாதிரி இந்த லெமனை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஒரு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு ஒரு லெமனை அறுத்து உடல் முழுசும் பூசி குளிச்சுட்டு வாங்க. தோல்வி அதுலேருந்து ரிலீவ் ஆகலாம். அதே மாதிரி சக்கரை வியாதி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா உணவில் வந்து ஒரு நாலு நாலு டிராப்ஸ் வந்து இதோடைய நாலு நாலு சொட்டு உணவில் மதியம் காலை இரவு உணவில் சேர்த்திட்டு வாங்க. சுகருடைய அளவை கரெக்டாக வச்சுக்கலாம். மாத்திரை வேண்டும் மருந்து வேண்டியில் நம்ம ஏபிகே விலாசத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள். பார்த்துட்டு நம்ம உடலை ஆயிலையும் ஆரோக்கியம் வச்சுக்கலாங்க. இவ்வளோ தாங்க, நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கொத்தவரங்காய் போட்டுக்கலாம். ரொம்ப முத்தன கொத்தவரங்காய் வேண்டாங்க, பொரியலுக்கு பயன்படுத்திங்க. சும்மா இப்படி வளையிற மாதிரி எடுத்துக்கலாம். எல்லா காய் வந்து களி வச்சிருக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து கொத்தவரங்காய் பொரியல் போடணும். அதுக்கு முன்னே வந்து நமக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி அனுப்புறதுக்குள்ளே இந்த கொத்தவரங்காயை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்றலாங்க. இந்த நார் எடுத்துங்க. இந்த மாதிரி ஒரு நாலு கொத்தவரங்காய் எடுத்துங்க. ஒரு டம்ளர் வேணுன்றவங்களுக்கு வந்து ஒரு நாலு கொத்தவரங்காய் எடுத்துங்க. பாருங்க, நான் இன்னொரு ரெண்டு சேர்த்து எடுத்துருக்கிறேன். ஏன்னா நம்ம சன்னுக்கு சேர்த்து நான் கொடுக்கறதுனால நான் சாப்பிட்றது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருமே பயன்பாட்டு கொண்டுட்டு வரணும். உடலில் வந்து எந்த தொந்தரவுமே இல்லாதவங்கிற இந்த கொத்தவரங்காய் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடலுடைய புத்துணர்வு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இவ்வளோதான் பார்த்துங்க. ரொம்ப ஈஸியான விஷயங்க, நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வீடியோ பொறுத்த அளவுக்கு ஈஸியாக செஞ்சுட்டு உடலை வந்து மென்மையை வச்சுக்கலாங்க. நோய் நொடியிலிருந்து ரிலீவ் ஆகலாம். ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க, எதாக இருந்தாலும் ஒரியர் அனுப்புறீங்களா சார் அப்படின்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், நம்மளது நிறைய குப்பை மேனிகள் நிறைய உலகம் முழுசும் அப்படியே பரவி கிடக்குதுங்க. தங்கத்தை கொட்டி வச்சுருக்கிற மாதிரிங்க. அழியாத செல்வங்க குப்பை மேனி, ஆற்றலாக லட்சக்கணக்கான ஆற்றல் உடையதுங்க. நம்ம உடலுடைய நோய்களை வந்து உள்ளுறுப்புகளையும் வெளி உறுப்புகளையும் வந்து சரி செய்கிறதுக்கு குப்பை மேனி அற்புதமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் கிடைக்கும், பயன்படுத்துங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னும் நிறைய அதை பற்றி நான் சொல்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் தகுந்த மாதிரி உப்பு வந்து குறைச்சிங்க. குறைவாக போட்டுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உப்பு வந்து நிறைய எடுத்துக்க கூடாது. உப்பு சத்து உடலில் நிறைய சேர்த்திக்கூடாது. சேர்த்திட்டா குறைக்கிறது ரொம்ப சிரமம். நம்ம உப்பு சத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழின்றது அதுக்கும் நான் வீடியோவில் கொடுத்துருக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு அதை பாருங்கள். உப்பு சத்துலேருந்து ரிலீவ் ஆகி உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கை கால் வீக்கம், வயிறு வீக்கம், முகம் வீக்கம் ஏன் வருது, எதனால் வருது அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா நம்ம உயிருக்கே ஆபத்து வரும். நல்ல மருத்துவர் அணுகி அதை சரி பண்ணுறதுக்கு எப்படி என்ன செய்யணும், இது அதனால் யாராருக்கு என்னென்ன நோய் உள்ளுக்குள்ளே இருந்தால் அந்த மாதிரி வீக்கம் வரணுன்றது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. இப்போ ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுங்க. இது தாங்க ஒரு ஜூஸ், கொத்தவரங்காய் ஜூஸ், பச்சை கொத்தவரங்காய் ஜூஸ் வந்து இது எப்படிலாம் இதை எடுத்துக்கணும். கொத்தவரங்காயை பற்றி ஒன்று ரெண்டு வீடியோ நிறைய கொடுத்துருக்குறேங்க. இன்னைக்கு கொடுத்துருக்குறது பெரிய விஷயம், டீப்பான விஷயமா கொடுத்துருக்குறேன். ஒரே ஒரு டம்ளர் இது போட்டுக்கலாங்க. போட்டுடுங்க. அப்படியே ஆன் பண்ணுங்க. மோர்க்கரை தண்ணியாட்ட கரைச்சி மோர்க்கரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உண்ணாகாது. உடல் வந்து நல்ல ஒரு குளுமையாக கிடைக்கும், எந்த தொந்தரவு வராது. மோர் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி விட்டு இந்த மாதிரி பண்ணிக்கங்க. நாம் வந்து கொத்தவரங்காய் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஒரே செகண்டில் போட்டாச்சு. பார்த்தீங்களா, ரெண்டு பேர்த்துக்கு ஒரே அளவு, அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரே அளவு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது அளந்தெல்லாம் ஊற்றலிங்க. ஊற்றியாச்சு, அடுத்து எடுத்து ஊற்றியாச்சு. நீங்கள் பார்க்கும்போது எப்படி ஊற்றணும் முடிஞ்சுது. இந்த மாதிரி தான் இருக்குங்க நம்ம வீடியோவோட லிங்க்கு, சரிங்களா? எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கங்க. இதே மாதிரி சுரக்காய் ஜூஸ் எடுத்துக்கங்க, மல்லி ஜூஸ் எடுத்துக்கங்க. நிறைய கொடுத்துருக்குற சொல்ல போனால் வீடியோ வந்து லென்த் ஆகும், சீக்கிரமாக நம்ம முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஜூஸ் எடுங்க. உடல் உஷ்ணத்தை ரிலீவ் ஆகணும்னா முடி உதரத்துலேருந்து ரிலீவ் ஆகிக்கலாம், மன அழுத்தத்துலேருந்து ரிலீவ் ஆகிக்கலாம். நிறைய இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தம்பி
என்னங்க சாமி குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, கப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதை குடிச்சிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாங்க. முடிஞ்சதுங்க, உங்களுக்கு மட்டுமல்லைங்க உங்களால் என் உடம்பை பாதுகாக்கிறேங்க. உங்களுக்கு நான் அறிவுரையை சொல்லிட்டு நானும் அதில் வந்து பங்கெடுத்துக்கிறேங்க. உங்களால் என்னுடைய ஆயுள் நீடிக்குது, உங்களால் என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குதுங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக செயல்படும் போது இந்த உணவு மருந்து நான் நிறைய எடுத்துக்கிறேன். நானாக ஒன்றா இதை எடுக்கிறதுக்குறேன், நாளைக்கு நாலா நாளைக்கு போகலாம். ஆனால் உங்களுக்காக கொடுக்கும்போது என் உடலை பாதுகாத்துக்கிறேங்க. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னே என் உடலை பாதுகாத்துக்கிறேன். இதை மாதிரி நீங்களே எடுத்துங்க, சைடு எஃபெக்ட் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், ஆயில் இருக்கும். பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, முற்றிலும் உங்களுக்கு வந்து கேஸ் ட்ரபிள் வராதுங்க. இப்போ நான் பச்சையை சாப்பிட்டுட்டேன், இதையும் சாப்பிட்டுட்டேன், அளவு வந்து எண்ணெயை வந்து இதில் வந்து நிறைய சேர்த்தாதுங்க. கேஸ் ட்ரபிள் காரணம் வந்து எண்ணெய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல் சாப்பிடுங்க, கேஸ் ட்ரபிள் வராது. வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டு பாருங்க, கேஸ் ட்ரபிள் வரும். எண்ணெய் நிறைய சேர்த்தக்கூடாது. இந்த உடை உருளைக்கிழங்கு, கொத்தவரங்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து எண்ணெய் நிறைய கூடாது. எண்ணெய் குறைச்சி செஞ்சீங்கன்னா கேஸ் ட்ரபிளுக்கு இடமே கிடையாதுங்க. அப்படி கேஸ் ட்ரபிள் உடற்கிறவங்க, வாயு தொல்லை இருக்கிறவங்களுக்கு நான் நிறைய வந்து பெருங்காய சம்பந்தப்பட்டது, ஓமம் சம்பந்தப்பட்டது நிறைய கொடுத்துருக்குறேங்க. கேஸ்லேருந்து ரிலீவாக உடல்லாம் பெயினாக இருக்குங்க. ஒன்றும் முடியல அப்படின்னா மலத்தை சரியாக போலினாவே நமக்கு வந்து கேஸ் ட்ரபிள் வரும். உடலை நிறைய பிரச்சனையை வச்சுக்கிறோம், ஆனால் காய்கறி பேரை சொல்கிறோம். இந்த காய்கறியில் இருக்கிற மாதிரி எந்த உணவுலையும் கிடையாதுங்க. காய்கறி பெரிய உணவுங்க. மருத்துவத்திலையும் இந்த அற்புதமான ஒரு மருந்தாகவும் காய்கறிகளை பயன்படுத்தணும். முடிந்த அளவுக்கு எல்லா காய்கறிகளும் எல்லா பழங்களும் கண்டிப்பாக தயவுசெய்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு கொடுங்க. எந்த முறையில் கொடுத்தா எடுத்துக்குவாங்களோ அந்த மாதிரி முறையில் கொடுங்க. ஆயிலும் ஆரோக்கியம் இருக்கிறத நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 283,000 சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி வெற்றிகரமாக வந்துட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நாலு ஒரு மூலிகளே, நன்றி, வணக்கம்.